வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐயா, கன்னிமுலையில் பாத்ரூம் லெட்டின் செப்டிக் டேங்க் உள்ளது, அதற்கு பரிகாரம் உள்ளதோ பரிகாரம் உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கன்னிமுலை என்பது என்னென்னா, தென்மேற்கு மூலை என்று சொல்லப்படுகிற சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாத்ரூம் இருக்குது, லெட்டின் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னா, பரிகாரம்ன்றது அதை மாற்றுவது தாங்க பரிகாரம். அது அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் பிரச்சனைகள் ஒன்று இருக்குன்னா பிரச்சனையோடு வாழ்வதுன்றதுக்கு பரிகாரம் தேவை, அதை சரி செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும், வடகிழக்கு எவ்வளவு வெட்ட வழியாக இருக்குதோ அதற்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிற தென்மேற்கு மூடப்பட்டு இருக்க வேண்டும், க்ளோஸ்டு கவர்டாக இருக்க வேண்டும்னு நிறைய வீடியோவில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் இது வந்து டாய்லெட், செப்டிக் டேங்க் அங்கே இதெல்லாம் இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க. அதே போல் வடகிழக்கு எவ்வளவு லேசாக இருக்கிறதோ இது வந்து தென்மேற்கு வந்து அவ்வளவு பாரமாக இருக்கணும். ஏன்னா டைகனலி ஆப்போசிட், அதாவது நேர் எதிராக இருக்கும், டைகனலாக க்ராஸாக நேர் எதிராக இருக்கிற திசை. அப்போது வடகிழக்கு லேசாக இருந்தது என்றால் தென்மேற்கு அதிக பாரமாக இருக்க வேண்டும். வடகிழக்கு திசையின் மூலம் நமக்கு நல்ல நேர்மறையான எனர்ஜிஸ் வரும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அப்படின்னா தென்மேற்கு வழியாக நெகட்டிவ் எனர்ஜி வரும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி வராமல் தடுப்பதற்காக தென்மேற்கு பகுதியில் வந்து க்ளோஸ்டு கவர்டாக இருக்கணும்னு மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்லப்படுதுங்க. கன்னிமுலையில் செப்டிக் டேங்க், டாய்லெட், தலைவாசல் இதெல்லாம் இருந்ததுன்னா கட்டிடத்துக்கெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. ஆனால் அந்த கட்டிடத்தில் வாழ்பவர்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. எங்கள் இன்ஜினியர் அப்படி டிசைன் பண்ணிட்டாருங்க, ஒரு எங்கள் ஆர்கிடெக்ட் அப்படி டிசைன் பண்ணிட்டாருன்னா அதனால் கட்டிடத்துக்கு பாதிப்பு வரும்னா வராது. ஆனால் அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு பாதிப்பு வரும்னா கண்டிப்பாக 100% வரும். அதனால் இதற்கு பரிகாரம்னா அந்த இடத்துலேருந்து மாற்றி அதுக்குரிய இடங்களுக்கு கொண்டு போயிடணும். தெற்கு செப்டிக் டேங்க் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், கிழக்கின் நடுமத்தியில் தான் இருக்கணும், இல்லைனா வடமேற்கு பகுதியில் இருக்கணும், வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. டாய்லெட்டு பாத்ரூமெல்லாம் தென்மேற்கு பகுதியில் இல்லாமல் மேற்கு பகுதியில் வச்சுக்கலாம், தென்கிழக்கு பகுதியில் வச்சுக்கலாம், கிழக்கு சிலதுன்னா வடமேற்கு பகுதியில் கூட வச்சுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் கண்டிப்பாக தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடாது. வீட்டில் அந்த மாதிரி இருக்குதுங்க, தென்மேற்கு பகுதியில் செப்டிக் டேங்க் இருக்குது, டாய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படுங்க. நிம்மதின்றதே சுத்தமாக இல்லாமல் இருக்கும் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு. மனக்குழப்பம் ஏற்படும், எப்பயுமே மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது அறுதியிட்டு உறுதியாக என்னால் சொல்ல முடியுங்க. டென்ஷன் இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தாவே அவங்களுக்கு டென்ஷன் ஏற்படும். அந்த பேருக்கு ரத்த அழுத்தம், பிபி இவங்களுக்கு இதெல்லாம் இருக்கிற வியாதிகள் இருப்பவர் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த பிளட் ப்ரெஷர்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் உபாதைகள், உடல் சோர்வு, திருமண வாழ்வில் குழப்பங்கள், இதுவாக நிறைய நெகட்டிவ் தான் இருக்குது. அதனால் இதுக்கு பரிகாரமெல்லாம் இல்லை சார், பரிகாரம் செய்கிறாத சேர்ந்து சொல்லி நீங்கள் தவறுதலாக பணம் செலவழித்து ஏமாந்து போக வேண்டாம். சரியான இடங்களில் மாற்றி வைப்பது தான் இதற்கு பரிகாரம். மாற்றி வைத்து நீங்கள் கண்டிப்பாக வாசுதேவ் சார் அதுக்குண்டான பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று பெறணுன்றது தான் என்னுடைய அர்த்தம். உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் வீட்டின் வரைபடத்தை அனுப்புங்க, நான் சரி செய்து தருகிறேன். படுக்கிற போது எந்த திசையில் படுக்கணும்னு நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்கோம், தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தது மிக மிக நல்லது, வடக்கில் தலை வைக்காதீங்க அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இப்போ நடுவில் ஒரு சில பேர் ஒரு கேள்வி கூட வந்தது, வடக்கு திசை குபேரனுக்குரிய திசை தானே சார், வடக்கில் வந்து நம்ம தலை வச்சு படுத்தா என்ன தப்பு அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க, வடக்கு திசை குபேரனுக்குரிய திசையாக இருப்பதனால் நீங்கள் அமர்ந்தோ இல்லை உட்கார்ந்தோ வேலை செய்கிற பொழுதோ வடக்கு பார்த்து வேலை செய்வதோ உங்களுடைய என்ன சொல்வது கப்போர்டு பீரோக்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வடக்கு பார்த்து வைப்பதோ நல்லது. ஆனால் தலை வந்து வடக்கு பார்த்து இருக்கக்கூடாது, வடக்கில் இருக்கிற காந்த அலைகள் நம்மளுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது. அதனால தான் நம்ம பெரியவர்கள் வந்து வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாதுன்னு நிறைய வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் கூட தெற்கில் தலை வைத்து படுக்கணுங்கிறதுக்கு தெற்கில் தலை வைத்து படுத்தால் என்ன பலன்னு சொல்லும்போது ஓங்கு உயிர் தெற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டுமென்றால் தெற்கில் தலை வைத்து தான் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியில்லை, பேஷண்ட் ஆகிட்டாரு, வீட்டில் வச்சு தான் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அவர்கள் வந்து தெற்கில் தலை வைத்து வடக்கை அவர்கள் முகம் பார்ப்பது போல, இல்லது
கால் வடக்கை நோக்கி இருப்பது போல் அமைப்பில் அவர்களை வைத்தீர்கள் என்றால் அவர்கள் அந்த நோயிலிருந்து வேகமாக குணமடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் படுக்கும் திசை பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சாதாரணமாக உங்கள் வீட்டில் படுக்கிற போது தெற்கில் தலை வைத்து படுப்பது நல்லது, எக்காட்டிய குணத்தை வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது. நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கேன், விரைவில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, அதன் மூலமாக எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.